ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சமையலில் இட்லிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த டேஸ்ட்லேயும் நீங்கள் தேங்காய் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி சேர்த்து வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த சட்னி பற்றி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யணும் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள பிளிக் பண்ணி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சூடானதுமே அரைக்கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் சேர்த்துக்கலாம். தேங்காயோட அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். சட்னிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன், அதை இது கூட சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதிகமாக வதக்காமல் லேசாக வதக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டேன். இப்போ இதை கூட அரைக்கப் அளவுக்கு வறுத்த வேர்கடலை தோல் நீக்கி வச்சுருக்கோம், அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 6 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன், கொஞ்சமாக கல்லுப்பு. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா தூள் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம். இதை வேறு ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிட்டேன். தண்ணி சேர்த்துருக்கும் இல்லையா, அதனால் உப்போட அளவு பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு இது நல்லா கலந்து விட்டுருவோம். தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் சூடுறதுல கடுகு, கூடவே உளுந்தம் பருப்பு, இதை கூடவே பார்த்திங்கன்னா 2 பல்லு பூண்டு பார்த்திங்கன்னா புதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கோம், கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. பூண்டு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதக்கிட்டோம். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இட்லிக்கு இதை போல் தேங்காய் சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி எனக்கு எக்ஸ்ட்ரா இந்த இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.